ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸிபிஷன் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அருப்புக்கோட்டையில் வந்து சம்மருக்கு வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து 41வது வருஷமாக வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போடுறாங்க. எவ்ரி இயர் வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாங்க. மே ஏப்ரல்லேருந்து நமக்கு மே எண்டு வரை வந்து நமக்கு எக்ஸிபிஷன் நடக்கும். ஸோ இந்த இயர் எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நார்மல் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்காது, சில ரொம்பவே சூப்பரான விஷயங்களும் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ரியோ கிங் வ்ளாக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாகவே வந்து ராட்னம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா தொண்டு உள்ளம் அப்படிங்கிறதுலேருந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து ஒரு நமக்கு பேங்கிள் வந்து தராங்க. இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹூக் மாதிரி இருக்குது. நம்ம பேங்கிள் போடும்போது எந்த நம்பரில் வந்து அது வந்து விழுகுதோ அதில் வந்து அந்த நம்பருக்கு வந்து ஒரு கார்டு தராங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தராங்க. இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து 75 வந்து விழுந்தது. இதில் வந்து அதுக்கு வந்து ஒரு கார்டு தராங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு வந்து விழுந்துருச்சு. அந்த கார்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து ஆன்மீகம் சம்மந்தமாகவும் நிறையா வந்து உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து கார்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாப் வந்து பார்க்கலாம். எது எடுத்தாலும் 10 ரூபா ஷாப் மாதிரி இங்கே வந்து 20 ருபீஸ் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து 20 ருபீஸ் அப்படின்னு இல்லை, எல்லாமே வந்து காஸ்ட் வந்து வேரியானுச்சு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காஸ்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. சில பொருள் மட்டும்தான் 20 ருபீஸில் இருந்தது. ஸோ இங்கே ஒன்று எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எதுவுமே வந்து வாங்கலை. எல்லாம் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வேரியஸ் அமௌண்ட்டில் தான் வந்து இருந்தது. அந்த அமௌண்ட்டுமே வந்து அந்த பொருளுக்கு வந்து ஒர்த்துங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியலை. ஸோ எதுவுமே வந்து வாங்கலை. உங்களுக்கு வந்து சும்மா வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் வீடியோவில் வந்து காமிச்சு தரேன். இதே போல் நிறைய ஷாப் வந்து இருந்துச்சு, ஆனால் எல்லாமே இதே போல் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த பென் வந்து 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அண்டு பிடிஎஸ் ஃபேன்ஸ் வந்து இப்போ நிறையா இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி பென்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஷார்ப்னர், அவுல் ஷேப்பில் இருந்தது. ரொம்பவே வந்து யூனிக்காக சூப்பராக இருந்தது. இதில் வந்து அந்த மேலே உள்ள ப்ளூ கலர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ள அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிடிஎஸ்லேயே வந்து நிறையா டைப் ஆஃப் பென் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பென் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. எல்லாமே வந்து 30 ருபீஸ், 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ஒரு புக்லெட்டோடவே இருந்தது பிடிஎஸ். இது உள்ளே வந்து நம்ம எதுவும் எழுதிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து யூனிகார்ன் பென். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஷார்ப்பனர் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தா ரேபிட், இப்போ ஃப்ராகு, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஷேப்பில். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், கிவி ஷேப். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள், இதுவுமே வந்து நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் கிளாஸ் அது வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள பிக்சர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதே போல் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீக்ரியேட் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே வந்து அங்கே லைவாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபேஸ் வந்து நம்ம இதில் அட்டாச் ஆகிற மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேமோடு வாங்குகிறோம் அப்படின்னா 600 அப்படின்னாங்க. நம்ம வந்து ஃப்ரேம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் வேணும் அப்படின்னா 200 அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த எக்ஸிபிஷனுக்கு வர்றதுக்கான மெயின் கண்டென்ட்டே வந்து இது தான். உள்ளவே வந்து டிஜே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீ தான் இது எல்லாமே. வந்து நம்ம உள்ளே போய் வந்து நமக்கு நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கலாம். அவங்க வந்து சாங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நிறையா கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதிலே வந்து நமக்கு கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி செக்ஷன்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் டீ பவுடர் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டால் வச்சுருந்தாங்க. நான் அதில் வந்து ஒன்று பிக் பண்ணியிருக்கேன். அதோட இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன் அதோட ரிவ்யூ.
அண்டு ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் நிறையா தனியாகவே வச்சுருக்காங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரீயூசபிள் புக்ஸ் வந்து ஸ்டால் வந்து வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த புக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம எழுதிட்டு அதை வந்து பேப்பர் வச்சு நம்ம துணியை வச்சு நம்ம வந்து அழித்தோம் அப்படின்னா அது அந்த எழுதுனது வந்து போயிடும். 1000 times வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டெப்லாம் வந்து எந்த சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.